கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 39வது அத்தியாயம், ஹுதைபியா உடன்படிக்கை. அகழ்போரின் வெற்றி அசைக்க முடியா இடத்தை இஸ்லாத்திற்கு ஈட்டு தந்தது. அண்ணலின் ஆன்மீக நெறியும் அரசியல் வெற்றியும் அகிலம் அறியத் தொடங்கின. அன்னை மண்ணிலிருந்து ஆதரித்தோர் மண்ணில் நுழைந்து 6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அண்ணலின் தோழர்கள் 1400 பேர்கள் மக்கா செல்ல ஆவலின் விளிம்பில் அமர்ந்து ஐய வினா தொடுத்தனர். அமைதியை அணிந்து செல்வதா, ஆயுதம் தாங்கி நம் பயணப் பாதையை வெல்வதா? இது இறையை வணங்கும் அமைதி பயணம். இது இறையை வணங்கும் அமைதி பயணம். அண்ணலின் அறிவுரைக்கு பின் பயணம் மக்காவின் முகம் நோக்கி படர்ந்தது. ஹுதைபியா ஊரை அடைந்ததும் அண்ணலின் ஒட்டகம் அசைய மறுத்தது. களைப்பினால் எழுந்த சோர்வு என தோழர்கள் கருதினர். ஆனால் அண்ணலோ அப்ரஹாவின் யானைப்படையை தடுத்த இறைவன் செயலே போலும் இதுவும் என்றே எண்ணி அங்கேயே ஓய்வெடுக்க உத்தரவிட்டனர். முஸ்லிம்களின் புனிதப் பயணம் குரேஷியர்களுக்கு துக்கத்தை தந்தது. இறைவணக்கப் போர்வையில் படையெடுப்பு ஆயுதம் பதுங்கியிருப்பதாய் பதைபதைத்தனர். முஸ்லிம்களின் முகம் மக்காவில் பதியாதிருக்க புறவிப்படை வீரர்களை அண்ணலின் கூட்டத்தை நோக்கி அனுப்பி வைத்தனர். அண்ணலின் நோக்க விதையை குரேஷியர்களிடம் விதைத்தபோது பலர் அதை முள்ளின் முகமென்றும் சிலர் மலரின் முகமென்றும் மாறுபட்டு நின்றனர். அண்ணலின் அமைதி வருகையை ஆதரிக்க மனமில்லா குரேஷிகள் சாதகமான திட்டம் தீட்டி அண்ணலிடம் அனுப்பி வைத்தனர். பாதகச் செயல்கள் பரவியிருந்தும் அமைதியை நேசித்த அண்ணல் நிபந்தனைகளை நிராகரிக்கவில்லை. ஹுதைபியா மண்ணில் உடன்பாடு உருவாயிற்று. ஒப்பந்தத்தின் உயிராய் ஓடிய செய்திகள் அடுத்த ஆண்டு முதல் முஸ்லிம்கள் மக்காவிற்கு புனித பயணிகளாய் வரலாம். மதீனத்தவர் விரும்பினால் மக்காவிலும் வாழலாம். மக்கத்தவர் விரும்பினாலும் மதீனாவில் தங்கவிடக்கூடாது. உடன்பாட்டு தராசு ஒரு பக்கமே சாய்ந்தாலும் ஒப்பந்த ஓலையில் ஒப்புதல் அளித்தவர் அண்ணல். ஹுதைபியா ஒப்பந்தம் சிலருக்கு அச்சத்தையும் பலருக்கு ஆச்சரியத்தையும் பந்தி வைத்தது. இருப்பினும் இது ஒரு தெளிவான வெற்றி. அல் குர்ஆன் 48:1. மறைச்செய்தி வந்ததும் முஸ்லிம்களின் உள்ளங்கள் மகிழ்ச்சியில் மிதந்தன. அண்ணல் படையினர் எண்ணியிருந்தால் மக்காவை எளிதில் கைப்பற்றியிருக்கலாம். இது பலசாலிகள் பலவீனமானவர்களுக்கு விட்டு கொடுத்த அதிசய வரலாற்று நிகழ்வு.